வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு, சரி காயத்ரி சர்வீஸ் சென்டர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சைனா இண்டக்ஷன் ஸ்டவ் தான், டெல்லி கம்பெனி. ஆல்ரெடி ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ரோ ஏரன்னு சொல்லி நம்ம நண்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆக்சுவலாக இது மேனுஃபேக்சரிங்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 2011-5-12. இப்போ இது என்னென்னா ஈஸ்ரோ வருது சார், திடீர்னு எனக்கு ஹீட் ஆகும் அப்புறம் மறுபடியும் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரீசெட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இதில் வந்து 20K இருந்திருக்கு, 2K போட்டிருக்காப்புல, பட் சேம் அதே கம்ப்ளைண்ட் தான். நம்ம கால் பண்ணி பார்த்தாப்புல டிரைவர் செக்ஷனில் டிரான்சிஸ்டர் ட்ரை இருக்கான்னு பாருங்கள், ஐசியில் ட்ரை இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. அதுவும் ட்ரை ஃபுல்லாக அடித்து செக் பண்ணி பார்த்துட்டாப்புல அப்போது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நான் என்ன சொல்லணும்னா, இது இருக்கக்கூடிய ரிசன்ஸ், அதாவது ஃபீட்பேக் ஹோல்டு வரக்கூடிய அந்த 3 வோல்ட் ஐசிக்கு போகணும். அந்த 3 வோல்ட் போகலினாலும் நமக்கு ஈஸ்ரோ எரர் வரும். 1 வோல்ட் வரலினாலும் அந்த ஈஸ்ரோ எரர் ப்ராப்ளம் வரும். இப்போ நம்ம வந்து அவர் நான் செக் பண்ண சொன்னேன், இந்த 2 ரெசிஸ்டருமே செக் பண்ண சொன்னேன். செக் பண்ணி பார்த்துட்டு சார் நல்லா தான் சார் இருக்குன்னாரு. 240K இது 1 வாட்டு. அது போக IGBT கீழேயும் ரெசிஸ்டர் கொடுத்துருப்பாங்க பாருங்கன்னே, பட் அவருக்கு சரியாக தெரியல. அவர் ஏன்னா எல்லாத்தையும் கலட்டணும், அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து, ஏன்னா ரொம்ப வருஷமாக இந்த இண்டக்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்காப்புல, அதனால் இது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு நம்ம நண்பர் நம்ம கொரியர் அமைச்சிருக்காரு. இப்போ இதை வந்து நம்ம ஈஸியோ கம்ப்ளைண்ட் எப்படி நம்ம செக் பண்ணலாம், எந்தெந்த ரெசிஸ்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இப்போ இதில் 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. இங்கே போட்டிருக்கக்கூடிய 241 வாட் பார்த்திங்கன்னா இந்த ரெசன்ஸ் வந்து E1-க்காக வந்து வரும் எரர். IGBTயோட சென்ட்ரு கலெக்டர்லேருந்து நமக்கு மொத்தம் 3 ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. இங்கே 1 இருக்குது, அது போக உள்ளே 2 இருக்கும், அது அவருக்கு தெரியல. ஓகே, இப்போ அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அது போக நம்ம வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள், புதுசாக பார்க்குறவங்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ, உங்களுக்கு பயனுள்ள வீடியோ கண்டிப்பாக வந்து சேரும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க, அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ இதை வந்து நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம், ஸ்டாண்ட்வே ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஈஸ்ரோ எரர் வந்துட்டுருக்கு, சரிங்களா. இப்போ இந்த ஈஸ்ரோ கம்ப்ளைண்ட்டை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம காயிலுக்கு மேலே வந்து பாத்திரம் வச்சாலும் சென்ஸ் ஆகாது, அது நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடறேன். இப்போ நான் பாத்திரத்தை மேலே வச்சுருக்கேன், காயிலுக்கு மேலே வச்சிருந்தாலும் நமக்கு இந்த ஈஸ்ரோ எரரே தான் இருக்குது. இப்போ அடுத்து எந்த செக்ஷன் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்குமே என்னுடைய ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், நம்ம இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து நம்முடைய யூடியூப்போட என்னுடைய கடையோட ரிவ்யூ வந்து ஜெஸ்டைலோடதும் கூகுளோடதும் நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். அந்த ரிவ்யூவில் எனக்காக ஒரு 5 ஸ்டார் கொடுத்து அந்த ரிவ்யூக்குள்ளே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியங்கள் தான் எனக்கு இங்கே நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது அந்த ரிவ்யூ பார்த்தா எனக்கு ஒரு கஸ்டமர் வருவாங்க. உங்கள் மூலிமா எனக்கு ஒரு கஸ்டமர் கிடைப்பாங்க, எனக்கு ஒரு உதவி. நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு அந்த ரிவ்யூ மட்டும் கொடுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், சரிங்களா. இப்போ வந்து இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஹீட்சிங்கை வந்து நம்ம வெளியே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நான் இந்த ஹீட்சிங்கை ஸ்க்ரூ வந்து நான் கழட்டி தான் வச்சுருக்கேன், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை கழட்டினதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 2 ரெசிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, மொத்தம் 3. இப்போ இந்த 3 ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா சீரீஸ் பண்ணி போட்டிருப்பாங்க IGBTயோட கலெக்டர்லேருந்து ரெசிஸ்டர் சால்டரிங் பண்ணி. இந்த 240K இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 310, 316 இல்லை 320 வோல்ட் வரும். இங்கேருந்து ரெசன்ஸ் போட்டு வோல்டேஜ் ட்ராப் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த ட்ராக் பார்த்திங்கன்னா மறுபடியும் இங்கேருந்து வோல்டேஜ் இந்த பக்கம் ஜம்ப் ஆகும்போது இன்னமும் நமக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகி வரும். அடுத்து 3வதாக வரக்கூடிய இந்த ரெசன்ஸ்லேருந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வோல்டேஜ் ட்ராப் ஆக வரும். அப்போ இந்த 3 ரெசன்ஸில் ஏதோ 1 ரெசிஸ்டர் ஓப்பன் ஆகியிருந்தாலும் நமக்கு இங்கே ஃபீட்பேக் வோல்ட்டு போகாது. அப்படி போகாதனால இங்கே வந்து நம்ம டிரைவர் செக்ஷன் வந்து ப்ராப்ளம் வரும். மற்ற இண்டக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்சிஸ்டர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. 80, 50, 2 டிரான்சிஸ்டர், 85, 50 டிரான்சிஸ்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இங்கே டிரைவர் செக்ஷன்லேயே இங்கேயே கொடுத்து சோழி முடிச்சிருப்பாங்க. ஆனால் பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
5 MFT கெப்பாசிட்டரே போனாலும் IGBT போகாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாடலில் IGBT வந்து கெப்பாசிட்டர் வீக்னால் ஃபார் செகண்டில் உங்களுக்கு IGBT போயிடும். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து டிரைவர் செக்ஷனில் ஐசி கொடுத்து உங்களுக்கு எந்த ஒரு சின்ன ஒரு மைனூண்டான ஒரு எரர் வந்தாலும் நமக்கு இங்கே ஸ்டாப் ஆகிடும், IGBT போகாது. அந்த மாதிரி டெல்லிக்காரன் லோக்கலாக இருந்தாலும் தரமாக பண்ணான், ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய கம்பெனி ஐட்டம்ஸ் கூட தரமே இல்லாமல் போச்சுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ரெசன்ஸை வந்து நம்ம எப்போயுமே ரெசிஸ்டரை வந்து நீங்கள் போர்ட்லேயே வச்சு செக் பண்ணாதீங்க. செக் பண்ணிங்கன்னா வேல்யூ தப்பாக தான் காமிக்கும். ஒரு சைடு லெக்கை நீங்கள் ட்ரை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஒன் சைடு நீங்கள் மேலே தூக்குங்க, மேலே கலட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் ஒரு சைடு நான் ரெசன்ஸை நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா. இப்போ இதில் வந்து நம்ம செக் பண்ணலாம். மேக்ஸிமம் சில பேர் ஒவ்வொரு மீட்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுதல் ஏற்படும். இப்போ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 MEG வச்சுருக்கேன், சரிங்களா. 2 MEG வச்சு நான் செக் பண்ணுறேன். 2 MEG நான் வச்சு செக் பண்ணுவோம், நமக்கு 240 இந்த ரெசன்ஸ் நல்லா இருக்குது, சரிங்களா. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ரெசன்ஸ் நான் செக் பண்ணி காமிக்கிறேன், இதுவும் 236 ஃபார் நமக்கு கொஞ்சம் வேரியபிள் இருக்கும். ஏன்னா அக்யூரேட்டாக 240 வராது, எந்த ரெசன்ஸுமே அக்யூரேட்டாக வராது. பட் சில ரெசன்ஸ் 110 ரெசன்ஸ் அந்த மாதிரி அக்யூரேட்டாக காமிக்கும். சில ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 இந்த மாதிரி கம்மியாக வரும். அப்போ மூணாவது இந்த ரெசன்ஸ் நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு வேல்யூமே வரல. அப்போ இந்த ரெசன்ஸ் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இது ஓப்பனு, இது வேல்யூ வருது, இந்த ரெசன்ஸும் நமக்கு வேல்யூ காமிக்குது, இங்கே இருக்கக்கூடிய ரெசன்ஸும் நமக்கு வேல்யூ காமிக்குது. இப்போ இது வந்து போர்டிலே நம்ம சால்டர் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் ஆகும். இப்போ இந்த ரெசன்ஸும் நல்லாயிருக்கு. இதுக்கிடையில் இருக்கிற ரெசன்ஸ் எல்லாமே E0 இந்த ரெசிஸ்டருக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. இங்கே போட்டிருக்கக்கூடிய 240K ரெசிஸ்டர் தான். இந்த மூணு ரெசிஸ்டர் ஏதோ ஒன்று ஓப்பன் ஆனங்காட்டிதான் நமக்கு ஒர்க் ஆகலை. இப்போ இந்த ரெசிஸ்டர் நான் சால்டிங் பண்ணிவிட்டு 240K ரெசிஸ்டன்ஸ் நம்ம போடலாம். பட் மார்க்கெட்டில் 240K ரெசிஸ்டர் அவைலபிள் இல்லை, 240 இல்லை அப்படின்னு கவலையும் பட தேவையில்லை, தலையை குமிஞ்சிக்கிட்டு சொரியும் தேவையில்லை. எதுக்கு கவலைப்படணும், நம்மக்கிட்ட 2 இருக்குது, 2 1 ஆக்குவோம், 240 உருவாக்குவோம். நம்மளால் உருவாக்கவும் முடியும், அதை அழிக்கவும் முடியும். இப்போ நான் எடுத்திருக்கக்கூடிய ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா 120K 120K. இப்போ இந்த 120K ரெசிஸ்டர் வந்து நான் 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு கலர் கோடிங் தெரிதுங்களா, நான் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். ப்ரௌனு ரெட்டு எல்லோ, அதாவது 120K. ஸ்கூல் படிக்கும்போது வாத்தியார் சொல்லிக் கொடுத்து கேட்கல, இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்து நீங்கள் கேட்க பார்ப்பீங்க, கண்டிப்பாக கேட்பீங்க. ஏன்னா இதில் நமக்கு 10 ரூபா கிடைக்கும், அதனால் நம்ம கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டோம். சரி, இப்போ 120 ப்ளஸ் ஒரு 120 240. இப்போ இந்த 240 நம்ம எப்படி கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரணும், 240 வந்து இது ரெண்டையும் இணைச்சி இப்படி முறுக்குனா 240 வந்துடுமா சார், இது பேரல் பண்ணுறது. இப்போ நீங்கள் 120 வந்து என்ன பண்ண போகிறீங்க, 120 பாதி எவ்வளோங்க, 60. இப்போ 60K மாறிடும் பேரல் பண்ணிங்கன்னா. இதையே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே சீரீஸ் பண்ணுறீங்க. சீரீஸ் பண்ணிங்கன்னா 120 ப்ளஸ் 120 நமக்கு 240. உப்பு இதில் 240 வேல்யூ இருக்கா நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நமக்கு இங்கே எப்பவுமே மீட்ரு செக் பண்ணும்போது ரெண்டையும் இப்படி கையில் பிடிச்சி செக் பண்ணாதீங்க. செக் பண்ணும்போது நமக்கு ஒன்றா வேல்யூ கம்மியாக வந்துடும், இல்லைன்னா வேல்யூ அதிகமாக வரும். ரெசிஸ்டர் வந்து கார்பன் ஃபார்ம் ஆயிருந்தால் உங்களுக்கு வேல்யூ கரெக்டாக காமிக்காது, கரெக்டாக செக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு 239 240 நமக்கு கரெக்டாக காமிக்குது. இப்போ நமக்கு தேவையானது என்ன வேல்யூ நமக்கு தேவை, 240 நமக்கு தேவை. இப்போ நமக்கு இதில் 240K கிடச்சிருச்சு. இப்போ இந்த 240K வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் சால்டிங் பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம சீரீஸ் பண்ணியிருக்கோம், இங்கே போட்டிங்கன்னா இன்கேஸ் நீங்கள்
இந்த ஈட்ஸிங்கை வந்து நீங்கள் பேக் பண்ணும்போது இதில் போய் டச் ஆயிடுச்சு அப்படின்னா சோழி முடிச்சு, அவரே சொல்லிட்டார், சோழி சுத்தம். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய 240K ரெசிஸ்டன்ஸ்னால் இந்த இடத்துல போட்டுட்டு, இந்த ரெசிஸ்டர் இந்த இடத்துல இதை போட்டுட்டு இங்கே வந்து நான் மாற்றிடுறோம். ஐயோ குழப்புதப்பா, குழப்பாதீங்க, முதல்ல இருந்துடலாமா? இந்த 240 ரெசிஸ்டர் நல்லா இருக்கிறத தூக்கி இங்கே போட்டுட்டு, இங்கே வந்து நம்ம சீரீஸ் பண்ண 240K ரெசிஸ்டர் இங்கே சால்டர் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, இவன் இங்கே நின்னாலும் பிரச்சனை இல்லை, படுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே படுத்தாலும் நம்ம மொத்தமாக வச்சுட்டு போத்தி படுத்துக்க வேண்டியதான். அதனால் அந்த தவறு செய்யாமல் இதை கழட்டி தூர போட்டுட்டு, இதை தூக்கி அங்கே போட்டுட்டு, இதை இங்கே போட்டுருவோம். மொத்தமாக சேர்த்து குப்பையில் தான் போடணும் அப்படிங்கிறீங்களா? சரி ஓகே, எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு மூலையில் வச்சுட்டு இந்த ரெசிஸ்டர் மூளைக்கட்ட ரெசிஸ்டர் கழட்டிடுவோம். நம்ம இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஒரு ரெசிஸ்டர் நம்ம கழட்டுறோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கழட்டுங்க, ட்ராக் வந்து டேமேஜ் ஆகாமல் கழட்டுங்க. அதுதான் நம்ம தொழிலோட அழகு. நிறைய பேர் எங்கிட்ட நீங்கள் அனுப்புகிறதுங்க போர்டெலாம் பார்த்தீங்கன்னா ட்ராக்லாம் கட்டிச்சு கொதறி வச்சிடுறீங்க, சால்டிங்கில் வந்து அப்படியே பட்டாம்பூச்சியை பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும். எப்படி பட்டாம்பூச்சியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி தான் அந்த லெட்டை நீங்கள் வெளியே எடுக்கணும். இதுக்கு பிடிச்சாலும் பட்டாம்பூச்சி செத்து போயிடும், லூஸாக விட்டால் பறந்து போயிடும். இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டரை நம்ம கழட்டிக்கலாம். இப்போ இந்த ரெசிஸ்டர் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். அந்த ரெசிஸ்டரை நம்ம கழட்டி அடியில் போடுவோம். இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத லெட் எல்லாத்தையும் நம்ம நீட்டாக அழகாக எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு இப்போ ரெசிஸ்டர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டரை நம்ம கலட்டியாச்சு. இப்போ இங்கே கலட்டினதை இந்த பக்கம் நம்ம மாற்றுறோம். எப்படி அந்த பக்கம் தெற்க கட்டின மாட்டை அவுத்து வடக்க கட்டுறோம். எப்பவுமே நம்ம ஒரு வேலை செய்யும்போது பொறுமையாக செய்யுங்க, அவசரமே பட வேண்டாம். இந்த ரெசிஸ்டர் நம்ம அடியில் சால்டிங் பண்ணிக்கலாம். ஒரு சைடு சால்டிங் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தை கவனமாக பக்கத்தில் ஷார்ட் ஆகாமல் சால்டிங் பண்ணுங்க. இப்போ நம்ம ரெசிஸ்டர் இப்போ நம்ம கரெக்டாக சால்டிங் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம இந்த ரெண்டு ரெசிஸ்டர் நம்ம சீரீஸ் பண்ணி இங்கே நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ரெசிஸ்டர் வந்து நம்ம அடியில் சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சைடு மட்டும் நான் சால்டிங் பண்ணியிருக்கேன்,
ஏன்னா அந்த ரெசிஸ்டரில் நமக்கு என்ன வோல்ட் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக நான் ஒரு பக்கம் மட்டும் சால்விங் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இப்போ நம்ம முன்பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு மேலே நம்ம முறுக்கி விட்ட இடத்த நீங்கள் அப்படியே விட்டுற வேண்டாம், இதை வந்து சால்டிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இன்றைக்கி பிரச்சனை இருக்காது, பட் இது ஹீட்டாகி ஹீட்டாகி அந்த இடத்துல ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும்போது இப்போ கண்டினியூட்டி கரெக்டாக நமக்கு அங்கே ஒர்க் வேலை செய்யாது, அப்போ மறுபடியும் அந்த E0 பிரச்சனை வரும். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேலே சால்டர் பண்ணிட்டோம், இப்போ பக்காவாக இருக்கும். இப்போ இதை ஒரு சைடு நம்ம லெக் எடுத்து விட்டு நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம், என்ன வோல்ட் வருதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம், மீட்டர் வந்து நான் மைனஸில் வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு IGBTயோட கலெக்டர் வோல்ட்லேருந்து வரக்கூடிய 334 வரைக்கும் 330 அந்த வோல்ட் பக்கா. இப்போ அந்த 240K ரெசிஸ்டர் தாண்டி வரும்போது நமக்கு இன்னமும் நமக்கு வோல்ட் ட்ராப் ஆகும், 270. ரெண்டாவது ரெசிஸ்டர் நமக்கு தாண்டி வரும்போது 226-225 இந்த மாதிரி. இப்போ மூணாவது ரெசிஸ்டர் நம்ம அந்த 240K போடும்போது நமக்கு 195 கரெக்டாக வரும் வோல்டேஜ், நம்ம கரெக்டாக பக்காவாக வருது. இப்போ நான் இதை வந்து சால்டர் பண்ணலை. இப்போ சால்டிங் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன வோல்ட் வருதுங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டர் நம்ம பக்காவாக சால்டிங் பண்ணிட்டோம். சால்டிங் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அங்கே என்ன வோல்ட் வருதுங்கிறது பார்த்துடலாம். இப்போ நம்ம பாத்திரம் மேலே வைக்கல, ஏன்னா பாத்திரம் வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே IGBT நமக்கு போயிடும். இப்போ நம்ம இண்டக்ஷன் ஆன் பண்ணிட்டோம். இப்போ இண்டக்ஷன் நமக்கு இப்போ அங்கே ஆனில் இருக்குது. இப்போ நமக்கு இங்கே என்ன வோல்ட் வருதுங்கிறது நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். மீட்டரை வந்து நான் மறுபடியும் மைனஸில் வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு நான் சொன்ன மாதிரி நமக்கு அந்த 3 வோல்ட்டு பக்காவாக அங்கே வருது, 3-4 வோல்ட்டுக்குள்ளே. சரிங்களா, இப்போ நமக்கு E0 கம்பல்சரி ரெடி ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து IGBTயினுடைய ஹீட்சிங்கை போட்டு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். எப்போவுமே IGBT நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட்சிங் பேஸ்ட்டு வைக்கணும், அதை மறந்துடாதீங்க, கவனம். ஓகே, இப்போ நம்ம பேஸ்ட் வச்சாச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பக்கம் ஹீட்சிங்லாம் போட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ப்ரீசெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20K ப்ரீசெட்டுக்கு இருந்த இடத்துல நான் வந்து ஒரு 3.3K ரெசிஸ்டர் குவார்ட்டர் வாட் நான் போட்டிருக்கேன். சரிங்களா, அதாவது ஆரஞ்சு ஆரஞ்சு ரெட்டு கலர் கோடிங், 3.3K. சரிங்களா, இப்போ நம்ம இப்போ இண்டக்ஷன் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிட்டு ஸ்டாண்ட் வே ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட் வே ரிலீஸ் பண்ணோடனே மெனு கொடுத்துக்கலாம். இப்போ மெனு கொடுத்துட்டோம். இப்போ மேலே பாத்திரம் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மற்ற இண்டக்ஷனில் வந்து பாத்திரம் மேலே சென்சிங் இல்லை அப்படின்னா E0 வரும். பட் இதுக்கு முன்னாடி E0 வந்துச்சே சார் அப்படின்னா அது கம்ப்ளைண்ட்டு, நமக்கு ஃபீட்பேக் ஹோல்டு வரல, அதனால் E0 வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நமக்கு மெட்டல் சென்ஸ் ஆகலை அப்படிங்கிறதுனால E1 வந்துட்டுருக்கு. இப்போ மேலே பாத்திரம் வச்ச உடனே நமக்கு இப்போ நமக்கு ஆசோலேஷன் ஆகுது, ஒர்க் ஆகுது. சரிங்களா, இப்போ நம்ம அடுப்பை டைரெக்டாக இப்போ நான் சீரியலில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பேரல் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு அடுப்பு பக்காவாக ஹீட் ஆகுது நண்பர்களே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள்,
இப்போ நம்ம 80 டிகிரி ஹீட் வச்சுருக்கோம், 60. இப்போ நமக்கு அடுப்பு எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதுங்கிறது நீங்களே பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, இப்போ நம்ம என்ன மாற்றிருக்கோம் அப்படிங்கிறது பொறுமையான வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக சூப்பராக நீங்களும் வேலை பழகலாம். இப்போ 1800, 600, 400 இப்போ நான் 400 வச்சுருக்கேன், ரைஸ் பண்ணால் 600, 800. இப்போ நமக்கு ஐஜிபிடியோட ஹீட்டும் பார்த்தோம்னா நம்ம பெருசாக ஒன்றுமே இல்லை, அருமையாக இருக்குது. பட் நான் வந்து ஒரு இந்த இடத்துல நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம இண்டக்ஷன் நம்ம ரெடி பண்ணுறோம், ஐஜிபிடி தொட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ஹீட் இருக்குன்னு நான் சொல்கிறேன். தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் கை வைக்கும் போது எக்காரந்து கொண்டும் காலை கீழே வைக்கிறதோ இல்லை நீங்கள் டச் பேனலில் கை வச்சு இதை கொண்டு தொடுறதோ தொட்டிங்கன்னா, இன்கேஸ் ஐஜிபிடியோட ஹீட்சிங் தொடும்போது இது கலெக்டர் வோல்ட்டு 320 வோல்ட்டு நிற்கும். அங்கே இந்த 320 வோல்ட்டோடு சேர்த்து நீங்கள் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் போர்டில் டச் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் ஐசி கம்பல்சரி ஷார்ட் ஆகும், சரிங்களா? உங்களுக்கும் கரண்ட் அடிக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக ஒர்க் பண்ணுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் லிங்க் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ லிங்க்கு உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ண மறக்காதீங்க. எந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு டவுட்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நண்பருக்கு என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் கால் பண்ணி சப்போஸ் நான் எடுக்கலைன்னா ஒன்றா ட்ராவலில் இருப்பேன், சப்போஸ் நான் கடையில் இருக்கும்போது கண்டிப்பாக அட்டன் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறது ஒரு மெசேஜ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி வியூவர்ஸ்.